நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நள்ளிரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று உலா வந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறை பாலாடா கே கே நகர் பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிகிறது. நள்ளிரவு நேரத்தில் வீடு வீடாக செல்லும் அந்த சிறுத்தை வளர்ப்பு நாய்களை வேட்டையாட முயன்று வருகிறது. இந்நிலையில் கள்ளக்குறை பகுதியில் சிறுத்தையின் வலம் வந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இதையடுத்து சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாபர் மசூதி இடிப்பு நாள் உங்க கனவு பிசினஸ் ஆரம்பிக்க எந்த பேங்கும் பிசினஸ் லோனை கொடுக்கலையா? பிசினஸ் லோனை வாங்குறதுக்கான சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இதையொட்டி கோவையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உக்கடம் காந்திபுரம் பெரிய கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நகருக்குள் வரும் முக்கிய சாலைகளில் வாகன சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோணியம்மன் கோயில் உள்ளிட்ட கோயில்களிலும் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகள் முன்பாகவும் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி அருகே தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான நிலையில் 24 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். திருப்பதியிலிருந்து மதுரைக்கு வந்த தனியார் பேருந்து திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளிக்குடி புதிய மார்க்கெட் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதனால் அச்சமடைந்த பயணிகள் கூச்சலிட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் கிரேன் மூலம் பேருந்தை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகர்பகுதி